இன்னைக்கு கரும்புக்கு ஆதார விலை அறிவித்திருக்கிறார், 315 ரூபா அறிவிச்சிருக்கிறார். இது எதுக்குது? நீங்கள் விவசாயிகள் கேட்டது 1000 ரூபாய் கேட்டார்கள். ஏன்னா இன்னைக்கு விலை அந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது, உரம் விலை உயர்ந்திருக்கிறது, இயற்கை உரத்தினுடைய விலையும் உயர்ந்திருக்கிறது, டீசல் பெட்ரோல் விலை உயர்ந்த பிறகு டிராக்டரில் எப்படி ஓட்ட முடியும்? ஏற்கனவே டிராக்டரில் பயன்படுத்திய டீசலுக்கு என்ன செலவு செஞ்சாங்களோ அதை விட 2 மடங்கு செலவு இப்பொழுது ஆகிறது. நீங்கள் அந்த விகிதாச்சாரத்தில் விலையை உயர்த்தணும். நீங்கள் விலை வாசி எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் இதை உயர்த்தணும். நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் ஆரம்பத்தில் 65 ரூபா இருந்தது சம்பளம், இன்றைக்கி 248 ரூபா வரைக்கும் அது கொண்டாந்துருக்கோம். ஏன் இந்த அதிகப்படி ஆகணும்னா, விலைவாசி ஏறுகிற அளவுக்கு கிராம மக்களுக்கு அந்த சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் செஞ்சோம். அதே மாதிரி விவசாயத்திலையும் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது, ஆட்களுடைய கூலி உயர்ந்திருக்கிறது, அதற்கேற்ப கரும்புக்கான கொள்முதல் விலை வேண்டும். 315 ரூபாங்கிறது ஒரு அடிமாட்டு விலை, பெயருக்காக செய்திருக்கிறார்கள். இதனால் கரும்பு விவசாயிகளுக்கு எந்த லாபமும் இல்லை. எனவே எல்லா துறைகளிலும் அவர்கள் தோல்வியடைந்து வருகிறார்கள். அதை தமிழக காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது. சார், தற்பொழுது காங்கிரஸ் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க, அதாவது மன்மோகன் சிங் போன்ற உருவ பொம்மையை வச்சு மத பிரச்சனையை வந்து காங்கிரஸ் வந்து கொண்டு வருது பிஜேபி மேலே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்திருக்கு. புரியல எனக்கு. சார், இப்போ வந்து வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க காங்கிரஸ் சார், பிஜேபி வந்து மத கலகத்தை தூண்டுற மாதிரி ஒரு பொம்மை நாடகம் வீடு வச்சு பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பெரும்பாலும் இது வந்து எப்படின்னா காங்கிரஸ் தான் வந்து மத கலவரத்தை தூண்டுறாங்க அப்படிங்கிற. நாங்கள் எங்கள் மத கலவரத்தை தூண்டுறோம்? எங்களுக்கு எல்லா மதமும் சம்மதம். நாங்கள் வந்து எந்த மதத்திற்கு எதிராகவும் நடப்பதில்லை. மகாத்மா காந்தியினுடைய கொள்கையே என்னென்னா, என்னுடைய கடவுள் நம்பிக்கை, என்னுடைய மத நம்பிக்கை எனக்கு மட்டும்தானே ஒழிய என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் மீது அதை திணிக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார். இப்போ ஜெய்ப்பூரில் நடந்த மாநாட்டில் கூட ராகுல் காந்தி சொன்னார், மகாத்மா காந்தி ஒரு இந்து, ஆனால் அவரை கொன்ற கோட்ஸே ஒரு இந்துத்துவவாதின்னார். மதம் என்பது வேறு, மதவாதி என்பது வேறு. காங்கிரஸ் ஒருபொழுதும் மதவாதியாக இருந்ததில்லை, மதத்திற்கு எதிராகவும் இருப்பதில்லை. எனவே மத சண்டைகளை உருவாக்குபவர்களே அவர்கள்தான். இப்போ எல்லாமே ஒன்றுங்கிறார், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே கடவுள்லாம் சொல்கிறாரு, ஒரே ஜாதின்னு அவரால் சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த நாட்டில் பன்முகத்தன்மை இருக்கிறது, அப்படிலாம் சொல்ல முடியாது. சொன்னால் அது நடைபெறாது, சாத்தியமில்லை, கற்பனையாக போய்விடும். அது நாம் ஒன்றை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த நாட்டிற்கு எது பொருந்துமோ அதைத்தான் நாம் செய்தல் வேண்டும். அதைத்தான் காங்கிரஸ் செஞ்சது, அதைத்தான் மகாத்மா காந்தி செஞ்சார். இவர் மாற்றி செய்கிறார், அதனால் தோல்விகளை அடைகிறார். ஜேபி நட்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஜேபி தான் பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு உலகத்தை பற்றியே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அயோத்தி தெரியும், காசி தெரியும், இதுதான் அவங்களுக்கு தெரியும். உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான், இரண்டாவது காங்கிரஸ், அதன் பிறகு தான் மற்றவர்கள்லாம். சார், தொடர்ந்து வந்து திமுக அமைச்சர்கள் மீது புகார் குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பொன்முடி கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போ வந்து அவர் விடுதலை செய்யப்பட்டு, இது எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு பொய்ன்னு தெரியுதுல்ல, விடுதலை செய்யப்பட்டுட்டாரு நீங்களே சொல்கிறீங்க, அதன் பிறகு அந்த குற்றச்சாட்டு போய் தானே. நீங்கள் என்னென்னாங்க, இன்றைக்கு வந்து காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டை வெளியிட்டிருக்கிறது, மோடி வந்து ட்ரோன் வாங்கியிருக்கார், உலக நாடுகளில் மற்ற நாடுகள் வாங்கியதை விட 4 மடங்கு அதிக விலைக்கு வாங்கியிருக்கிறார். இதில் வந்து நாங்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த குற்றச்சாட்டை சொல்கிறோம், மறைமுகமாக சொல்ல, கசிய உள்ள வாட்ஸ்அப்பில் எழுதலை. காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக பிற நாடுகளில் ட்ரோன், இதே ட்ரோனை வாங்கினதை விட இவர்கள் 4 மடங்கு அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் ரஃபேல் போர் விமானம், மற்றவங்க வாங்கினதை விட 4-5 மடங்கு இவர்கள் அதிக விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் இவர்கள் ஆட்சியை விட்டு போன பிறகு தான் இதனுடைய உண்மை வெளியே வரும். இந்த குற்றச்சாட்டுக்கு இதுவரைக்கும் அவங்க பதில் சொல்ல, மோடி அவர்கள் குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்வதே கிடையாது. நாடாளுமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திற்கு வெளியிலேயோ பத்திரிகையாளர்களை சந்திப்பது கிடையாது. ஏன்னா பத்திரிகையாளர்களை சந்தித்து அவங்க கேள்வி கேட்டால் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும், அதை தவிர்த்துடுவார் அவர். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள்? 2 லோடு செம்மண் எடுத்தார் பொன்முடிங்கிறது ஒரு பெரிய ஊழல்னா அதை நீதிமன்றமே ஏற்றுக்கலையே, அது சரியா இல்லை, தப்பு.
சார், தூர்வாரும் பணிகளில் சென்ற ஆண்டு எந்த வாய்க்கால் தூர்வாரினாங்களோ இந்த ஆண்டு அதே வாய்க்கால் தான் தூர்வாடுறாங்க. இது ஒரு பெரிய முறைகேடு. இதுக்காக புது வாய்க்காலை வெட்ட முடியும், தூர் வாடுறதுக்காக புது வாய்க்காலை. வாய்க்கால்கள் நிறைய இருக்கு. இல்லை, எல்லாத்தையுமே செஞ்சுருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, தூர்வார வேண்டிய வாய்க்கால்கள் எல்லாவற்றிலும் தூர்வாருகிறார்கள். நீங்கள் தூர்வாடுறதுக்காக புது வாய்க்கால் வெட்ட முடியாது. நான் அறிந்தவரை, நான் ஒரு விவசாயி, எங்கள் பகுதியில் எல்லா வாய்க்கால்லையும் தான் தூர்வாடுறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.